ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃப்ரம் பிஆர் டாக்ஸ் நம்ம உங்க ராஷர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்போ நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற கதைகளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்க முடியும் நிறைய நாவல்கள் உங்களுக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் கொடுத்த நாவல்கள் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த கதையை எண்டு வரைக்கும் கேட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க அதுதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய மோட்டிவேஷன் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது ஓகேவா கதைக்குள்ள போலாமா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை லக்ஷ்மி அவர்கள் எழுதிய நாவல் காதலின் விலை அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் தான் கேட்க போறோம் ஓகேவா லக்ஷ்மி எழுதிய காதலின் விலை குடும்ப நாவல் பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று அம்மா அளமேலு வாசல் பக்கம் பத்தாவது தடவை வந்து எட்டி பார்த்தாள் தெருக்கோடி வரை சம்யுக்தாவை காணவில்லை முற்றத்தில் படிந்திருந்த வெய்யில் மெல்ல சுவர் மீது ஏறி மறைய தொடங்கிவிட்டிருந்தது அவளது அடிவயிற்றில் உருவாகியிருந்த பீதி உணர்வு மேலே எழும்பி நெஞ்சை அடைக்கத் தொடங்கியது அவள் கணவன் சுவாமிநாதன் பகல் சாப்பாட்டிற்கு பின் ஒரு குட்டி தூக்கம் போட்டவர் எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு மண்டையில் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருந்த நரைத்த முடியை வாரி சீராக்கிக் கொண்டு பொடியில் காய்ந்து கொண்டிருந்த வேட்டி ஜிப்பாவை அணிந்து கொண்டு அவள் கொடுத்த காஃபியை ருசித்து குடித்துவிட்டு மேல்துண்டை உதறி போட்டுக்கொண்டு கடற்கரைக்கு விரைந்து விட்டார் உத்தியோகத்திலிருந்து ஓய்வடைந்த பின்னர் அவருக்கு இப்படி ஒரு பழக்கம் தன்னுடைய நண்பர்களை தினமும் கடற்கரையில் சந்தித்து விட்டு விளக்கியேற்றிய பின்னர் வீடு திரும்பாவிடில் அவர் தலை வெடித்துவிடும் தெரிந்தவன் ஒருவனின் காலில் விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு வேலையை தன் மகளுக்கு அவர் அந்த உறக்கம்பனியில் வாங்கி தந்து விட்டிருந்தார் அத்துடன் தமது கடமை பூர்த்தியாகி விட்டது போன்ற நிம்மதியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் வேலை செய்யும் இடத்தில் பெண் எப்படி நடந்து கொள்கிறாள் வேலையில் இருந்து சம்யுக்தா தினமும் எப்போது வீடு திரும்புகிறாள் இதை பற்றியெல்லாம் மனித துளி கூட கவலைப்பட்டதில்லை ஆனால் பெற்றவள் அளமேலு அப்படி அலட்சியமாக இருந்துவிட முடியுமா வேலைக்கு போன புதிதில் ஆறு மணிக்குள் வீட்டுக்கு வந்துவிடும் மகள் சில நாட்களாக ரொம்பவும் நேரம் கழித்தே வருகிறாள் என்ன எதுன்னு ஒரு வார்த்தை இவர் தானே கேட்கணும் பெத்தவ நான் தினமும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு திகில்ல துடிச்சு போயிட்டு இருக்கேன் மறுபடியும் வந்து தெருவை எட்டி பார்த்தால் அலமேலு சம்யுக்தாவை காணவில்லை மாலை மங்கி இருட்டு பரவத் விட்டது நெஞ்சில் நிறைந்து விட்ட திகில் உணர்வு மார்பை இறுக்கமாக அமுக்க அலமேலுவுக்கு மூச்சு திணறியது உடம்பை என்னென்னவோ செய்தது மண் மண்கூஜாவில் இருந்த சில்லென்ற தண்ணீரை டம்ளரில் ஊற்றி வேகமாக குடித்தாள் முகத்தில் துளிர்த்த காதோரம் வடிந்து கழுத்தை நனைத்த வியர்வையை புடவை தலைப்பால் அழுத்தி துடைத்துக் கொண்டாள் ஓய்வடைந்த பின் சுவாமிநாதனுக்கு சர்க்கரை நோய் அந்த பணக்கார நோய்க்கு மருந்துகள் ஓய்வு பத்தியம் என்று ராஜ வைத்தியம் செய்ய வேண்டிய நிலையில் அலமேலு திணறித்தான் போனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வியாதிகள் கட்டுப்படியாகாதவை தான் மாதாந்திர குடும்ப செலவில் பெரிய ஓட்டை கண்டுவிட்டது பற்றாக்குறையில் அவர்கள் திண்டாடி போய்விட்டனர் அளமேலுதான் அந்த யோசனையை சொன்னால் பெரிய பெண் பவித்ராவின் கல்யாண கடன் சுமையாக அப்படியே இருக்கும் சின்னவள் சம்யுக்தாவின் கல்யாணத்தை பற்றி நினைக்கவே முடியாது பிள்ளை சுரேந்திரன் சம்பாத்தியமும் சுவாமிநாதனின் பென்ஷனும் குடும்ப செலவிற்கு போதவே இல்லை பி ஏ பட்டத்திற்கு பின் தொழிற்கல்வி பயிற்சி பெற்று வீட்டோடு உட்கார்ந்திருக்கும் சம்யுக்தா ஏன் வேலைக்கு போக கூடாது சுவாமிநாதன் ஆமோதித்தார் மகளும் சம்மதித்தாள் கொஞ்சம் சிரமப்பட்ட பிறகு ரகு அவளுக்கு வேலை விட்டது டெலிபோன் ஆபரேட்டர் கம் டைபிஸ்ட் என்ற வேலைகளுக்கு ஒட்டுமொத்தமாக எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் பிடித்து போக கை செலவு போக அவள் அலமேல் கையில் ஐநூறு ரூபாய்களை தர முடிந்தது பிள்ளை சுரேந்திரனும் ஒரு பிரபல கம்பெனியில் கணக்கு வழக்கு பகுதியில் தலைமை கணக்கர்களுக்கு உதவியாளனாக வேலை பார்த்து வந்தான் அவனும் அம்மா கையில் ஐநூறு ரூபாய்களை பென்ஷன் தொகையையும் போட்டு பிழைத்தேன் என்று குடும்பத்தை நடத்தி வந்த அலமேழுவுக்குத்தான் எத்தனை கவலைகள் அவளுக்கு கல்யாணமான புதிதில் திருவள்ளிக்கேணி தாமோதரன் தெருவில் அந்த ஓட்டு வீட்டிற்கு குடி வந்தபோது வாடகை முப்பது ரூபாய் ஒன்று குடித்தனமில்லை வீடு சிறியது என்றாலும் தனி வீடு புலக்கடையில் கிணறு கண்ணீர் கரும்பாக இனிக்கிறது கையகல பூமி என்றாலும் ஒரு தென்னை மரம் இரண்டு வாழை மரங்கள் இருந்தன சுவாமி படத்திற்கு போட நித்திய மல்லிகை போல கூரை ஓட்டின் மீது படர்ந்து கிடக்கிறது கம்பி போட்ட முற்றத்து வழியே காற்று புகந்து கூடத்தை தூக்கி கொண்டு போகிறது சமையல் அறையில் நின்று கொண்டு சமைக்க நல்லதொரு மேடை சிவப்பு சிமெண்ட் போசிய கூடம் இது போல வீடு கிடைக்குமா என்று மகிழ்ந்து போனார் கொஞ்சம் கொஞ்சமாக வாடகை ஏறி இப்போது முன்னூறு ரூபாய் ஆகிவிட்டிருந்தது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஓட்டு வீட்டை இடித்து பிளாட்டுகள் கட்டிவிட்டிருந்தனர் அந்த தெருவில் இன்னும் சில ஓட்டு வீடுகள்தான் பாக்கியாக இருந்தன நல்ல வேலை வீட்டுக்காரன் தன் மகனுடன் அமெரிக்காவில் இருந்தான் வெளிநாட்டு வாழ்க்கையின் சுகத்தை உதறிவிட்டு தாமோதரன் தெரு கொசுக்கடியை சகித்துக் கொண்டு வந்து நின்று கான்ட்ராக்டருடன் வாய் அழுக்க பேசி அவன் தன் ஓட்டு வீட்டை மாடி கட்டடமாக்க விரும்பவில்லை ஆனால் வாடகையை அவ்வப்போது உயர்த்தி கொண்டிருக்க தன் வக்கீலை ஏவி விட்டிருந்தான் அடுத்த முறை அந்த ஓட்டை அம்பாசிட்டரில் வந்து இறங்க போகும் அந்த வக்கீல் தடிமனான தமது மூக்கு கண்ணாடி வழியே அவனை முறைத்துவிட்டு வாடகை உயர்த்த சொல்லியே கடிதம் வந்திருக்கு என்று சொல்லிவிட்டான் இன்னும் ஒரு ஐம்பது தான் என்றால் கூட வீட்டு செலவுகளில் எதை மட்டுப்படுத்தி வாடகையை சமாளிப்பாள் இந்த ஒரு கவலை போதாதா அவளுக்கு சம்யுக்தாவுக்கு கல்யாணம் கூடினால் அந்த கை வளையல்களை அழித்து அவளுக்கு ஏதாவது ஒரு நகை செய்து போட்டு ஏற்கனவே அவள் போட்டுக்கொண்டிருந்த சிலவற்றுடன் சேர்த்து எங்களால் பத்து பவுன் நகைதான் போட முடியும் என்று அடித்து சொல்ல முடியாதபடி போய்விட்டதே இப்போது தங்கம் விற்கும் விலையில் மறுபடி ஒரு ஜோடி வளையல் செய்ய அவளால் ஆகாதே என்ற கவலை இவை போதாது போல இப்போது சம்யுக்தாவை பற்றின பெரும் கவலை ஆமாம் இவள் ஏன் இப்படி நேரம் கழித்து வருகிறாள் பட்டென்று மகளை கேட்க முடியும் ஆனால் சம்பாதிக்கிற பெண் கோபித்துக் கொண்டு வேலைக்கு முழுக்கு போட்டு விட்டால் பெண்ணோ பிள்ளையோ அவர்கள் சம்பாதிப்பதில் வாழும் துர்பாக்கியம் ஏற்பட்டு விட்டால் பெற்றவர்கள் எப்படி தலைகுனிந்து அவர்களிடம் கையேந்து நிற்க வேண்டியிருக்கிறது சுரேந்திரனும் தினமும் நேரம் கழித்துத்தான் வீட்டுக்கு வருகிறான் கதவை திறந்ததுமே குப் என்று அவனிடமிருந்து சிகரெட் வாசனை வயிற்றை குமட்டுகிறது அவளுக்கு எத்தனையோ தடவை ஜாடையாக அவள் சொல்லி பார்த்தாகிவிட்டது அத்தோட சிகரெட் என்னத்துக்கு இருமல் ஜாஸ்தியாக இல்லையா போதும் பெரிய டாக்டர் போல உபதேசம் பண்ண வந்துட்டீங்களே சீறி விழுந்தான் தோளுக்கு மிஞ்சிய பிள்ளை அவன் சிகரெட்டை பற்றியே பேச முடியாத போது ஏன் நேரம் கழிச்சு வர என்று கேட்க முடியுமா தொலையட்டும் அவன் ஆண்பில்லை எப்போ வந்தால் என்ன ஆனால் இவள் பெண் குழந்தையாயிற்றே பெற்றவளுக்கு தெரியாமலா என்ற முடிவில் எல்லோரும் பழியை அவள் தலையில் தானே போடுவார்கள் முகத்தை மறுபடியும் புடவை தலைப்பால் அழுத்தி துடைத்துக் கொண்டு வாயிற்படி அருகே மெல்ல வந்து தெருவை எட்டி பார்த்தாள் பழி சென்று தெரு விளக்குகள் எரிய ஆரம்பித்தன அப்பாடா என்றதொரு நிம்மதி மூச்சு அவளுள் எழுந்தது தெருக்கோடியில் சம்யுக்தா வருவது தெரிந்தது லாடம் கட்டிய குதிரை போல அங்குமிங்கும் திரும்பாமல் படுவேகத்தில் வந்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா முதலில் காபி டிபன் சாப்பிடட்டும் பிறகு பேசிக்கொள்ளலாம் பசியோடு இருப்பாள் கேட்டால் வல்லென்று விழுவாள் மேடை மேல் மூடி வைத்திருந்த தோசையை தட்டில் போட்டு மிளகாய் பொடி மேல் எண்ணெய் ஊற்றி எடுத்து வந்து கூடத்துத் தரை மீது வைத்தாள் முற்றத்தில் இறங்கி கை கால்களை கழுவி கொண்ட சம்யுக்தா திரும்பி பார்த்தாள் எனக்கு டிஃபன் வேண்டாம் விரைப்பாக சொல்லிவிட்டு வீட்டில் கிடந்த அந்த ஒரே ஒரு தேக்கு மர நாற்காலியில் அழுத்தமாக உட்கார்ந்து கொண்டாள் சம்யுக்தா உனக்காக நான் கூட சாப்பிடாம எடுத்து வச்சேன் கொஞ்சம் ஆறிப்போச்சுமா அவ்வளவுதான் அலமேலு தடுமாறினாள் மகளின் முகத்தில் தெரிந்த கோபத்தை காண அவளுக்கு அச்சமாகத்தான் இருந்தது வேண்டான்னு சொன்னா ஏன் எம்சிக்கிறீங்க பிரீச்சென்று என்று கத்திவிட்டு தோல் பையில் இருந்த அலுமினிய டிஃபன் சம்புடத்தை அருகில் கிடந்த மேஜை மீது டக் என்று வைத்தாள் எடுத்த போது கனமாக இருந்தது திறந்து பார்த்தாள் காலை அவள் கட்டி கொடுத்த மோர் சாதமும் தொட்டு கொள்ள அதில் பொதித்து வைத்திருந்த வடு மாங்காய் ஊர்காயும் அப்படியே இருந்தது கெட்டி மோரா விட்டு பசஞ்சு வச்சிருந்தேன் தஞ்சாவூர்ல இருந்து உன் பெரியப்பா அனுப்பி வச்ச மாவடு ஊறுகாய் வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்க நல்லா இருக்கும்னு ஆசையோட வச்சேன் சாப்பிடாம அப்படியே திருப்பி எடுத்து வந்திருக்கியே அளமாட்டாத குறையுடன் கேட்டால் தினமும் மோர் சாதம் இத சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு ஒரு பரோட்டா சப்ஜி பூரி மசாலா கிழங்கு அப்படின்னு மாத்தி மாத்தி டிபன் கட்டி கொடுக்க தெரியறது இல்ல சுரேந்திரன் மட்டும் தினம் பகல் டிஃபன ஹோட்டல்ல முடிச்சுக்கலாம் நான் மோர் சாதத்தை தின்னுட்டு வேலை செய்யணும் இல்லையா காரமாக மகள் உரிமினாள் அவன் கண்டபடி செலவழிக்கிறான் தட்டி கேட்க முடியல அதுக்காக நீயும் போட்டி போட்டுக்கிட்டு செலவழிக்கணுமா என்னமோ உங்கள் இரண்டு பேர் சம்பாதித்திலையும் ஏதோ குடும்பத்தை நடத்திட்டு வர அம்மாவுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது காலையில் கட்டி கொடுத்த மோர் சாதத்தை வீணாக்க மனமின்றி அவள் ஒரு பாத்திரத்தில் அதை கொட்டிக்கொண்டு தன் இரவு சாப்பாட்டுக்கு உதவும் என்று ஒதுக்கி வைத்துக் கொண்டாள் டிஃபன் சம்புடத்தை கழுவி துடைத்து மேடை மேல் ஒரு பக்கம் வைத்தாள் நாளை காலையில் அவள் கேட்டபடி ஏதாவது வாய்க்கு ருசியாக செய்து கட்டி கொடுத்து விட வேண்டும் என்ற நினைப்பில் இடையே மனதை அந்த சந்தேகம் நெருடியது ஆமாம் அன்று பகல் எங்கே சாப்பிட்டால் முகத்தை பார்த்தால் பட்டினி கிடந்தவள் போல தெரியவில்லையே சுவாமிநாதன் இன்னமும் கடற்கரையிலிருந்து திரும்பி வரவில்லை சுரேந்திரனை இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்ப்பது தவறு நடை விளக்கை எரிய விட்டுவிட்டு வாயில் கதவை அடைத்தாள் நாள் முழுவதும் அலுவலகத்திலேயே வேலை பார்க்கிறாள் அழுத்து சலித்துப் போய் வீடு வந்ததும் வேலை வாங்குவது சரியல்ல என்ற நல்ல எண்ணம் அவளுக்கு தானே மூச்சை பிடித்துக் கொண்டு பாத்திரத்தை தேய்த்து கழுவி மேடையில் கவிழ்த்து விட்டு சமையலறை சுத்தம் செய்து முடித்து தாளிட்டு கொண்டு வெற்றிலை தட்டுடன் மெல்ல வெளியே வந்தாள் பூனத்திலே ஒரு பக்கம் போட்ட பாயின் மீது உடலை நீட்டிக்கொண்ட சுவாமிநாதன் நன்றாக குரட்டை விடத் தொடங்கிவிட்டார் சுவர்கடிகாரம் மணி பத்தை தாண்டி விட்டதை அறிவித்தது இன்னும் சுரேந்திரன் வீடு திரும்பவில்லை வெற்றிலையை வென்று கொண்டே அழுப்புடன் தன் பாயை எடுத்து தரையில் ஒரு பக்கம் விரிக்க குனிந்தபோது அளமேலு பார்த்தாள் சம்யுக்தா அந்த மூன்றாவது பக்கத்தையே விரித்துக் கொண்டிருந்தாள் அப்படி அவள் தீவிரமாக எண்ணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த சின்ன வயதில் மனதை அப்படி ஈர்த்து கொள்ளும் சங்கதி ஒன்றே ஒன்றுதான் சம்யுக்தாவுக்கு கல்யாண ஆசை வந்து விட்டதோ அத்துடன் அலமேலுவின் கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை நடு இரவின் போது மெல்ல கதவை தட்டினான் சுரேந்திரன் அழுப்புடன் எழுந்து வந்து கதவை திறந்தாள் அலமேலு ஒரு நாள் போல இப்படி பாதி ராத்திரி வந்து ஏன் என் தூக்கத்தை கெடுத்து வயத்தெருச்சில கொட்டிக்கற என்று கத்த வேண்டும் போலத்தான் அவளுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது என்னப்பா இது வேலைக்கு போற புள்ள காலாகாலத்துல சாப்பிட்டு தூங்க வேண்டாமா என்று சலித்து கொள்ளத்தான் முடிந்தது தான் செய்கிற தவறு கண்ணில் படாதிருக்க அம்மாவை அவன் எப்போதும் திசை திருப்பி விடுவது வழக்கம் ஏடா தண்ணி அத்தனையும் கொட்டி கால கழுவி வீணாக்கிட்ட அம்மா கோபித்து கொண்டால் சட்டென்று அவன் பதில் வேறு விதமாக இருக்கும் சம்யுக்தா தையல் கத்துக்கிறேன்னு எத்தனை பேப்பர்களை வெட்டி வீணாக்கிட்டு இருக்க பாருங்க அதுபோல அவன் ஒரு பதிலுடன் தயாராக உள்ளே வந்தான் சமையல் அறையை திறந்து மறுபடியும் அவள் சாப்பாட்டை சுட வைத்து தட்டிலே பரிமாறிவிட்டு விட்டு கலக்கம் காட்டாமல் அழுப்புடன் அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள் லுங்கியில் வந்து உள்ளே தட்டின் முன் உட்கார்ந்த மகன் மெல்லிய குரலில் கிசுகிசுத்தான் சில நாளா நான் ரொம்ப நேரம் கழிச்சு வரேன்னு உங்களுக்கு கோபமா இருக்குல்லம்மா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அலமேலு மௌனமாக அவனை பார்த்தாள் உன் பொண்ணு இப்போதெல்லாம் வேலை முடிஞ்சதும் ஒரு வெள்ள ஃபியட்ல ஒரு வாலிபனோட ஊர் சுத்துறான் திடுக்கிட்டு போனால் அலமேலு என்னடா வளர்ற அவன் யாரு என்ன பேரு என்ன வேலை செய்யறான்னு துப்பறியதுலயே என் பொழுது சரியா இருக்கு எச்சிலை விழுங்கி கொண்டால் அலமேலு சரியா பாத்தியாடா நம்ம தான் அதுன்னு தெளிவா பாத்தியா அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்குமா வெள்ள ஃபியட்காரு தினமும் ரவியன் சன்ஸின் வாசல்ல நிக்குது நான் என் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்குள்ள கார் கிளம்பிடுறது தூரத்துல இருந்து பார்த்தா நம்ம சம்யுக்த தான் தெரியுது போட அது கோர்ட்ல யாரோ சாட்சி சொன்னது போல இருக்கு முன்னே பார்த்தா பசு ராமுக்கு சொந்தம் போல தெரியுது பின்ன பார்த்தா ரஹீமுக்கு சொந்தம் போல நானா இப்படி அனாவசியமா ஏன் சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு வெறுப்புடன் அம்மா எழுந்தாள் சுரேந்திரன் என்ன துப்பு துளக்க வேண்டும் பெற்றவள் அவளே துணிவுடன் கேட்டுவிட்டாள் அலமேலு கேட்டும் விட்டால் வேறு விதமாக இன்னைக்கு பகல் டிஃபனை சாப்பிடலயா சமீப்தா என்று கேட்டாள் நெஞ்சு பக் பக் என்று அடித்து கொண்டது சாப்பிட்டமா ஒரு ஃப்ரெண்டோட ஹோட்டல்ல சாப்பிட்டேன் ஏன் கேக்கற அந்த ஃப்ரெண்டு ஆனா பொண்ணா என்று கேட்க வேண்டும் என்று நாக்கு துடித்தது அன்று இரவு படுக்கையில் வந்து சாய்ந்த அலமேலுவுக்கு உறக்கமே வரவில்லை தினமும் உன் ஆபீஸ் வாசலில் ஒரு வெள்ளை ஃபியட் வந்து நிற்கிறதாமே உண்மையா அதை ஓட்டி வரும் அந்த வாலிபன் யாரு அதில் நீ ஏறிக்கிட்டு ஊர் சுற்றுவது உண்மையா அடி பாவி பெண்ணே உண்மையை தாயாரிடம் சொல்லித் தொலை பிறகு எந்த கஷ்டத்திலாவது அகப்பட்டு கொண்டு எங்களை சந்தி சிரிக்க வச்சிடாத அதட்டி கத்தி ஓங்கி கன்னத்தில் அறைவிட்டு கேட்க வேண்டும் போன்ற ஆவேச உணர்வில் அவஸ்தைப்பட்டபடி படுக்கையில் உருண்டாள் அலமேலு அவளது வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வரும் என்று அவள் நினைத்துப் பார்க்கவே இல்லை வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பு போதாது போல குழந்தைகள் குட்டிச்சுவராகாமல் தடுத்து காக்கும் மாபெரும் பொறுப்பையும் அவள் தலையில் சுமத்திவிட்டு மனிதர் நிம்மதியாக தூங்குகிறாரே காதைத் தொலைக்கும் குரட்டையை எழுப்பிக் கொண்டு ஆழ்ந்த உறக்கத்திலே அருகில் உறங்கிக் கொண்டிருந்த கணவரை விடிவிளக்கொழியில் பார்த்தாள் அவளுக்கு ஆத்திரமும் அழுகையும் வந்தன அத்தியாயம் இரண்டு கூடத்தை ஒட்டி வாயிற் பக்கம் ஜன்னலுடன் அமைந்திருந்த அந்த அறை வீட்டின் படுக்கை அறை பலமேலு புது மணப்பெண்ணாக அந்த வீட்டில் குடி போது வாங்கி போட்ட கட்டில் இப்போது கால்கள் ஆடிப்போய் பழுதான நிலையில் வீட்டு சாமான்கள் சிலவற்றை சுமந்து கொண்டு அறையின் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது பெண் குழந்தை என்ற சலுகையில் அவளுக்கு படுக்க தனியாக அந்த அறையை அம்மா கொடுத்திருந்தாள் அண்ணன் சுரேந்திரன் தாழ்வாரத்தில் தன் படுக்கையை விரித்து கொண்டு படுப்பது வழக்கம் மதுர பெரியம்மா பட்டணத்துக்கு வந்தபோது அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த சமயம் விட்டு போன ரஜாய் பெத்தையை சம்யுக்தா உபயோகித்தாள் தரை மீது ஜமக்காலத்தை விரித்து மெத்தையை கொண்டு கதவை ஒரு விட்டு படுத்தால் அலமேலு ஜன்னல் அருகே எரிந்து கொண்டிருந்த தெருவிளக்கு சில நாட்களாக எரிவதில்லை வழக்கம் போல உள்ளே வீசிய வெளிச்சம் அரை இருளில் மூழ்கி கிடந்தது நாள் முழுவதும் வேலை செய்யும் சப்யுக்தாவின் உடம்பில் அழுப்பேறியதே தெரியவில்லை இரவு வெகுநேரம் ஆகியும் உறக்கமும் வரவில்லை அவளுக்கு தனக்குள்ளே பேசிக்கொண்டாள் லேசாக சிரித்துக்கொண்டாள் கொண்டாள் தலையனை மீது பலமுறை புரண்டாள் காதல் என்பது எத்தனை இனிய அனுபவம் எண்ணியபோது அவள் உடல் முழுவதும் சிலிர்த்தது மனது மகிழ்ச்சியால் பூரித்தது தூக்கம் பிடிக்காமல் எழுந்து உட்கார்ந்து கொண்டு நகங்களை கடித்தபடி யோசித்தாள் யோசித்தால் யோசித்துக் கொண்டே இருந்தாள் ஹலோ ரவி சன்ஸ் உர கம்படிதானே கேட்ட குரல் பட்டு போல காதை தழுவியதும் அப்போது கற்பனையில் மறுபக்கம் விசாரிப்பு செய்தவனின் உருவம் ஒரே நிமிடத்தில் வந்து நின்றுவிட்டது எஸ்ஆர் டைரக்டர் மிஸ்டர் கங்காதரன பாக்கணும் நீங்க யாருன்னு சொன்னா எவர் கம்பெனியிலிருந்து அரவிந்து பேசுறேன்னு சொல்லுங்க இன்டர்காமில் டைரக்டருடன் தொடர்பு கொண்டாள் அவனிடம் மீண்டும் பேசினாள் பன்னிரண்டு மணிக்கு உங்களை வர சொன்னார் சார் தேங்க்யூ வெரி மச் யூ ஆர் வெல்கம் போனை வைத்துவிட்டு நேரம் ஆகியும் உடல் முழுவதும் பதறுவதை உணர்ந்தாள் அவள் மார்பு வேகமாக துடித்தது இது என்ன வேடிக்கை முன்பின் பார்க்காத எவனோ போனில் பேசிய இரண்டு வார்த்தைகள் அதுவும் வியாபாரம் சம்பந்தமான சங்கதியை கேட்டுவிட்டு அவள் ஏன் இப்படி பதற வேண்டும் தன்னையே சாடிக்கொண்டு தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் அவசரமாக தேவை என்று அவளிடம் அனுப்பப்பட்டிருந்த கடிதம் ஒன்றை அவள் டைப்படித்துக் கொண்டிருந்த போது குட்மார்னிங் என்ற குரல் இழைவாக கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பினாள் குப் என்று காற்றுடன் கலந்து முகத்தில் மோதிய சேவிங் லோஷனின் மனம் அவளுக்கு பிடித்திருந்தது ஏறக்குறைய அவள் கற்பனை செய்தபடியே வந்து மேஜைக்கு எதிரே நின்று கொண்டிருந்தான் அவன் கச்சிதமான உடையில் ஓங்கி உயரமாக தெரிந்த அவன் கண்கள் அவளை பார்த்து சிரித்தன புதிதாக வேலைக்கு வந்திருக்கிற வந்திருக்கிறிஸ்டோ என் பேரு அரவிந்தன் உங்க கம்பெனி டைரக்டரோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அதுக்கு வரிசை பற்கள் தெரிய மோகனமாக சிரித்தான் குட் மார்னிங் சார் அப்படி உட்காருங்க டைரக்டரை காண்டாக்ட் பண்ணி கேட்கிறேன் என்றாள் பணிவாக ஒரு சில நிமிஷங்களில் அவன் அவளை தாண்டி கொண்டு பொன் எழுத்துகள் பொருந்தி இருக்கும் டைரக்டரின் கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான் அதே சமயம் அவன் தன் மனதிற்குள்ளேயும் சென்று ஒட்டி கொண்டு விட்டதை உணர்ந்து அவள் ஆடிப்போனாள் அரை மணி நேரத்துக்கு பின் வெளியே வந்தான் அவன் மேஜை அருகே வந்து நின்று கொண்டு உங்க பெயரை நான் தெரிஞ்சுக்கலாமா என்று உல்லாசமாக கேட்டான் அது அவசியமா சார் என்று கேட்டபோது லேசாக சிரித்தாள் ரொம்ப அவசியம் ஏன்னா நான் இங்கே வியாபார விஷயமா அடிக்கடி வருவேன் ஆப்ரேட்டர் ரிசப்சனிஸ்ட்னு கூப்பிடுறத தவிர்த்து மிஸ்ஸோ அல்லது மிஸ்ஸோன்னு கூப்பிடுறது முறையாக இருக்கும் இல்லையா சம்யுத் தானே என் பேரு இன்னும் ஒரு பிரித்திவிராஜம் வரலைன்னு நினைக்கிறேன் உறக்க அவன் சிரித்த போது சோஃபாவில் காத்து கொண்டு உட்கார்ந்திருந்த இரண்டு பேர்கள் அவள் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் முகம் சிவந்து போனாள் அவள் சட் என்று திரும்பி டைப்ரைட்டர் அருகே உட்கார்ந்து கொண்டாள் வராந்து அவை தாண்டிவிட்டான் லிப்ட் அருகே போன பின் அவன் மீண்டும் அவளை பார்த்த பார்வை அந்த வாரத்திலேயே அடுத்த முறை அவன் மீண்டும் தொலைபேசியில் அவளை கூப்பிட்டான் மிஸ் சம்யுக்தா நான் டைரக்டர் கிட்ட பேச வேண்டியிருக்கு பத்து மணிக்கு மேல வரலாமான்னு கேட்டு சொல்ல முடியுமா அந்த குரல் மறுபடியும் அவள் மேனியை சிலிர்க்க வைத்தது மீண்டும் ஒரு முறை அவனை பார்க்கப் போகிறோமே என்ற ஆனந்தத்தில் மனம் பதறியது எஸ் சார் வரலாம்னு சொன்னார் சார் மோரெல்லாம் எனத்துக்கு மிஸ்டர் அரவிந்தனு கூப்பிட்டா நன்றாக இருக்குமே அவன் அளித்த அந்த அனுமதியை கேட்டு மகிழ்ச்சியால் பூரித்து போனாள் அன்று வந்தபோது அவள் மேஜி அருகே சாய்ந்து கொண்டு மெல்லிய குரலில் பேசினார் அவன் தலைவாரிக் கொண்டிருந்த அழகும் கண்களால் சிரித்து பேசிய பாங்கும் அவளுக்கு சினிமா கதாநாயகன் ஒருவனை நினைப்பூட்டியது இந்த நீல புடவை உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஒண்ணு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே நிமிர்ந்து அவனை மௌனமாக பார்த்தாள் மூக்கும் முகமும் காதுகளும் சூடாகி போகின நெஞ்சு பட்பட் என்று அடித்து கொண்டது அழகான அந்தஸ்தில் உயர்ந்த ஒரு வாலிபன் அவளிடம் வந்து அன்பாக பேசுவதை அவளால் ஒதுக்க முடியவில்லை கனவில் நடக்கும் சம்பவம் போல சினிமாவில் வரும் காட்சி போல அவளால் நம்ப முடியாததாக ஆனால் உண்மையாக இருந்தது முன்பு இங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்டுக்கு இத்தனை இனிமையான குரல் கிடையாது பார்க்க உங்களை போல இத்தனை அழகாவும் இருக்கல செவேல் என்று முகம் மாற நெஞ்சு மகிழ்ச்சியால் தத்தளிக்க தேங்க்யூ சார் என்று திணறினார் மறுபடியும் பாரு சார் மோர் என்னத்துக்கு மிஸ்டர் அரவிந்த்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே எஸ் மிஸ்டர் அரவிந்த் என்று அவள் சொல்ல அவன் சிரிக்க கூடவே அவளும் சிரிக்க முன்பக்கம் இருந்த தலைமை கணக்கர் அங்கு வந்து எட்டி பார்க்க அருகில் நின்ற ஒரு பெரியவர் கடுமையாக அவர்களை கண்காணிக்க அந்த அறிமுக படலம் இனிதாக மனதிலே ஒரு சிறு குற்ற உணர்ச்சியை தூண்டிவிட்டு அவள் ஒரு மகிழ்ச்சி கலந்த கலவரத்தில் ஆழ்த்தியது அதற்கு பின் பல தடவைகள் அவளை அவன் தொலைபேசியில் அழைத்தான் உணவு நேரத்தின் போது அங்கே யாருமில்லாத சமயம் வியாபார சம்பந்தமாக நான் கூப்பிடவில்லை உங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்ததால் கூப்பிட்டேன் தேனாக குலைகிற உங்கள் குரலை கொஞ்சம் கேட்கலாம் என்றுதான் கூப்பிட்டேன் ஆட்சேபணை ஏதும் உண்டா தரகரத்து காதை தழுவி அந்த பட்டு குரலை அவளும் கேட்க ரொம்ப ஆசைப்பட்டாள் அவனது பயோடேட்டாவை தெரிந்து கொள்வதில் அவளுக்கும் எத்தனை ஆசை என்னை பற்றி சொல்லிக் கொள்ளட்டுமா எனக்கு இருபத்தஞ்சு வயசாகிறது இன்னமும் தனிக்கட்டை மார்பு துடியாக துடிக்க டெலிபோன் ரிசீவரை காதோடு இறுக்கமாக வைத்துக் கொண்டு மூச்சை பிடித்தபடி கேட்கத் தொடங்கினாள் தனி என்று அவன் அவனை அறிமுகப்படுத்திக் கொண்டதுமே அவள் மனதில்தான் எத்தனை கற்பனைகள் வெகு தூரத்தில் நாதஸ்வரம் ஒழிக்க கேட்டாள் மணமாலையுடன் அவன் எங்கிருந்தோ பட்டு வேஷ்டி சரசரக்க வருவது போன்றது ஒரு கனவு அப்பப்பா உடம்பே சிலிர்த்துப் போய் மெய்மறந்து போனாள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா என்று அவன் அதட்டிய போது உம் என்றால் மறுபக்கத்தில் இருந்து எவர் கிரீன் கம்பெனி முதலாளி கோதண்ட ராமனின் ஒரே மகன் நான் எங்கள் கம்பெனியும் உர விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறது என்பது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உங்க கம்பெனியிலிருந்து மொத்த விற்பனைக்கு வாங்கி நாங்கள் விற்பனை செய்கிறோம் இதைத் தவிர அப்பாவுக்கு பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்று கிண்டி தொழிற்பேட்டையில் இருக்கு என் அக்காவுக்கு கல்யாணமாகிவிட்டது அக்கா கணவர் தான் பிளாஸ்டிக் தொழிற்சாலையை கவனிக்கிறார் என்ன தூங்கிட்டீங்களா இல்ல மேலே சொல்லுங்க கழுக்கென்று சிரித்தாள் அப்பா உங்க சிரிப்பு இத்தனை இனிப்பா இருக்கு தெரியுமா அப்படியா விஷயத்துக்கு வரலாமே நாங்க நுங்கம்பாக்கத்து சென்டர் அவன்யூல வசிக்கிறோம் சந்தோஷம் அப்படியா எனக்கு அம்மா பல இடங்கள்ல பெண் பார்த்துட்டு அலையறாங்க உப்பிய பலூனை ஊசியால் குத்தி விட்டது போல அவளது உற்சாகம் புஷ் என்று அடங்கி போனதை உணர்ந்தாள் வச்சுடட்டுமா வேலை ஆரம்பிக்கிற நேரம் இறங்கி விட்டது தடுமாறினால் இன்னும் ஒரே நிமிஷம் பேச அனுமதிக்க கூடாதா எனக்கு அம்மா பார்க்க யாரையும் என் சம்யுக்தாங்கிற ஒரு பொண்ணு சட்டுன்னு பிடிச்சிட்டா அதற்கு பின்னர் அவனுடன் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றாள் ஹோட்டல் சினிமா கடற்கரை கடைத்தெரு என்று கொஞ்சமும் பயமின்றி யாராவது பார்த்து விட்டால் ஆபத்து ஆயிற்று என்ற அச்சம் சிறிதுமின்றி இருவரும் ஊரைச் சுற்றினார்கள் தன் அன்பின் அடையாளமாக அவன் அவளுக்கு பரிசுகள் பல வாங்கி தந்தான் இரவும் பகலும் அவளது மனதையும் எண்ணத்தையும் அரவிந்தன் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் சில நாட்கள் பகல் உணவுக்கு அவனுடன் அருகிலிருந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு வருவதனால் அம்மா கொடுத்த மோர் சாதம் அவளுக்கு மிகவும் கேவலமாகவே தோன்றியது அவளை பற்றி அவன் விசாரித்தறிய விரும்பியபோது அவளுக்கு தன் வீட்டை பற்றி சொல்லிக்கொள்ள வெட்கமாகத்தான் இருந்தது மிகவும் வற்புறுத்தியதின் பேரில் சொன்னாள் உங்களை போல நான் நுங்கம்பாக்கத்து பங்களா வாசி என் அப்பா ஒரு கம்பெனியில தலைமை கணக்கராக இருந்து ஓய்வு பெற்றவர் அம்மா அதிகம் படித்தவள் இல்லை கிராமத்து பெண் ஏதோ தமிழ் பெழுத படிக்க தெரியும் அண்ணன் அப்பாவை போல ஒரு கம்பெனியில் கணக்கராக இருக்கிறான் ஏதோ கம்பெனி செக்ரட்டரி என்ற பட்டத்துக்கு படிக்க துவங்கி இருக்கிறான் நாங்கள் வசிக்கும் அந்த நெருக்கமான தெருவுக்குள் உங்களை போன்றவர்கள் வர விரும்ப மாட்டாங்க அதனால அதற்கு மேலே பேச முடியாமல் அவள் அழுது விட்டாள் அட எது கலர காதல் என்பதற்கும் அந்தஸ்து வேற்றுமைக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு எத்தனை கதைகள்ல படிச்சிருக்கோம் நடைமுறையில பார்த்திருக்கோம் சம்யுக்தா நான் உன்னை உனக்காக காதலிக்கிறேன் எனக்கு வேண்டியது நீ நீ தான் என் மனைவியாகணுங்கிற ஆசை உன்னோட சூழ்நிலையை பற்றி எனக்கு இல்லை துணிவாக பேசினான் அவன் இது உண்மையா பிரபல எவர் கிரீன் கம்பெனி உரம் விற்பனையாளரின் ஒரே மகன் ஆண்மகன் படித்தவன் புத்திசாலி இத்தனையும் அமைந்த அரவிந்தன் அவளை காதலிக்கிறான் கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்றால் அவள் உண்மையிலேயே பெருத்த அதிர்ஷ்டசாலிதான் அதற்கு பின் அவள் தினமும் அவனை சந்தித்து அவனுடன் நகரத்தில் அந்த வெள்ளை நிற பியட்டில் பவனி வரத் தொடங்கினாள் நேரம் போவதே தெரியாமல் அவளுடன் கடற்கரையில் காரிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் ஒரு சின்ன விஷயம் கூட அவளுக்கு சிரிப்பையும் ஆனந்தத்தையும் தந்தது அவனை பார்க்காவிட்டாலோ ஒரு நாள் அவனுடன் பேசாவிட்டாலோ கூட உலகமே அஸ்தமித்து விட்டது போன்ற பிரமை தனது மனதை வாட்டும் அளவு அவள் மனம் அவனுடன் இணைந்து விட்டிருந்தது அம்மா நான் எவர் கம்பெனி முதலாளி மகன் அரவிந்தை காதலிக்கிறேன் அவர் ஒரே பிடிவாதமாக இருக்கார் தான் கல்யாணம் பண்ணிக்க போறார் கல்யாண செலவு அத்தனையும் அவருடையதான் ஜாதக பொருத்தம் இதுல கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வந்து உங்களோட இது சம்பந்தமா அழைச்சிட்டு துணிவாக தன் தாயிடம் பேச அவள் விரும்பினாள் ஆனால் அந்த துணிச்சல் தான் வரவில்லை ஆமாம் அம்மாவிடம் அவள் எந்த வகையில் அந்த காதலை பற்றி சொல்ல முடியும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு போய்விட்டால் வீட்டுக்கு வரும் வரும்படி நின்று விட்டதே என்று அம்மா கலங்கி போய்விட்டால் ஒரு சமயம் மறுப்பு தெரிவித்தால் இப்படிப்பட்டதொரு பாக்கியம் பெண்ணுக்கு கிடைப்பதை எந்த தாயாவது மறுப்பாளா ஒன்றும் புரியவில்லையே கடவுளே படுக்கை மீது உறக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தால் சம்யுக்தா அத்தியாயம் மூன்று நுங்கம்பாக்கம் சென்டர் அவன்யூ ஏழாம் நம்பர் பங்களா அரவிந்தன் குடும்பத்து பரம்பரை சொத்து முன்பக்கம் இருந்த போர்டிகோவையும் தோட்டத்தின் நடுவில் ஒரு வளைவு தொட்டியில் நீரில் மிதந்த தாமரை இலைகளை பார்த்தபடி காக்க எச்சங்கள் உடலில் பல இடங்களில் தெரிய குழல் ஊதி கொண்டிருந்த கண்ணனையும் அப்புறப்படுத்தி வீட்டை தற்கால பாணியில் மாற்றி கட்டிய பொறுப்பு அரவிந்தனின் தாய் திருமதி நீலா கோதண்டராமனுடையதாகும் அவள் அந்த பகுதியில் புதிதாக உருவான பெண்கள் சமாஜத்தின் தலைவி ஊனமுற்றோருக்கு மறுவாழ்வு தரும் ஒரு அமைப்பின் காரியதரிசி வீட்டுத் தலைவிகள் சங்கத்தின் நிதியாளர் இன்னும் எத்தனையோ பெண்களின் சங்கத்திலே அவள் உறுப்பினராகவும் கூட்டு செயலாளராகவும் தலைவியாகவும் பணிபுரிந்து கொண்டிருந்தாள் அதன் பயன் வீட்டை வேலையாட்களும் சமையல் கட்டை சமையல்காரர்களும் கேட்டை ஆளும் காவலாலும் தோட்டத்தை அல்சனும் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர் வாரத்துக்கு இரண்டு கூட்டத்துக்கு குறையாது அவள் போக நேர்ந்தது வார இறுதியில் அவள் அருகில் இருந்த நாடக மன்றத்துக்கு நாடகமோ நாட்டியமோ பார்க்க போய் விடுவாள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சில சமயம் அவள் முழு நாளும் வீட்டில் தங்கியிருப்பது உண்டு அன்று அவள் ஆட்சியில் வீடு இரண்டு பட்டு போகும் சாயங்கால டிஃபனுக்கு போண்டா செஞ்சிருக்கியே சமையல் ஆளிடம் சீறி விழுவாள் தயிர் போண்டாவும் வடையும் ஒண்ணுதாமா வடை தட்டையா இருக்கு போண்டா உருண்டையா இருக்கும் இந்த வித்தியாசத்தை தவிர மாவு ரெண்டும் ஒன்னேதான் சொல்ல துடிப்பார் சமையல்காரர் ஆனால் சொல்ல துணிவே வராது காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு சதா வெளியில் சுற்றி கொண்டிருந்த வீட்டோடு சில நாட்கள் கட்டுண்டு கிடக்கும் நிர்பந்தம் எதிர்பாராத விதமாக வந்து சேர்ந்தது அன்று மாலை தலைமை வகிக்க வேண்டிய கூட்டத்துக்கு போகும் முன் தலைமுடிக்கு சாயம் அடித்து ஸ்நானம் செய்து முடித்துவிட்டு சாதாரண நூல் சேலை ஒன்றை கட்டிக்கொண்டு கொண்டு புளியல் அறையிலிருந்து வெளிப்பட்ட நீலா தொப்பென்று சரிந்து கீழே விழுந்து விட்டாள் புளியல் அறையை சுத்தப்படுத்திய வேலைக்காரி தவறாக போட்டுவிட்டிருந்த ஒரு சோப்பு துண்டு அவளது படுக்கையின் வாயிற்படியில் ஒட்டி கொண்டு விட்டிருந்ததை அவள் கவனிக்கவில்லை பனிக்கட்டியில் சறுக்கு வித்தை செய்தவள் போல அறை முழுவதும் தாண்டி வெளி வாசற்படி அருகே தொப்பென்று விழ அவள் அலறியதில் வீடே திடுகிட்டு போனது அதற்கு பின் அவசரமானதொரு வியாபார கூட்டத்திலிருந்து கோதண்டராமன் வெளியேறி வீட்டுக்கு விரைய வேண்டியது இருந்தது பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் இருந்த மருமகனும் வெளியே வியாபார சம்பந்தமாக போயிருந்த மகனும் அண்ணாநகர் பங்களாவில் இருந்து மகளும் அலறி அடித்துக் கொண்டு வந்தனர் குடும்ப டாக்டர் வந்தார் காரில் படுக்க வைத்து நர்சிங் ஹோமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் நல்லவேளை எலும்பு முறிவு எதுவும் ஏற்படல கணுக்கால கொஞ்சம் தசை புரண்டு விட்டிருக்கிறது அவ்வளவுதான் என்று அவளை சோதித்து பார்த்த பிரபல நிபுணர் கூறிவிட்டு வெறும் கட்டுப்போட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டார் வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக அந்த வேலைக்காரியை ஒரு மாதம் முன் சம்பளத்துடன் நிறுத்தம் செய்தாள் அப்பொழுதுதான் அவள் ஆத்திரம் சிறிது அடங்கியது படுக்கையோடு காலில் கட்டுடன் புலம்பிக்கொண்டு படுத்திருக்க நேர்ந்ததனால் வீட்டில் நடக்கும் விவகாரங்களை அவள் நேரில் பார்க்க முடிந்தது இரண்டு நாள் அவளுடன் தங்கிவிட்டு மகள் திரும்ப தன் வீட்டுக்கு போய்விட்டாள் மருமகன் மட்டும் தினம் ஆஜராகி கொண்டிருந்தான் காலை பகல் மாலை மூன்று வேளையும் கணவர் அவள் படுத்திருந்த கட்டில் அருகே அரை மணிக்கு மேல் அமர்ந்திருந்து ஆறுதல் சொல்ல வேண்டியிருந்தது சிநேகிதிகள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வேலையாட்கள் அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக வந்து விசாரித்து போய்க் கொண்டிருந்தனர் ஆனால் பிள்ளை அரவிந்தன் காலையில் கம்பெனிக்கு கிளம்பும் போது ஹலோ அம்மா இன்னைக்கு கால் தேவலையா எழுந்து நடந்தா சீக்கிரம் குணமாகும்னு டாக்டர் சொன்னாரே என்று கூறிவிட்டு இரண்டு நிமிஷத்துக்கு மேல் தங்காமல் ஓடிக்கொண்டிருந்தான் வெள்ளித்தட்டில் சாதத்தை வைத்து வெள்ளி கிண்ணங்களில் குழம்பு பொரியல் கூட்டு முதலியவற்றை நிறைத்து தூக்கி கொண்டு வந்து பணிவாக வைத்த சமையல்காரரிடம் கேட்டாள் அவள் மணி எட்டாக போறது இன்னைக்கு சாயங்காலம் கம்பெனி மீட்டிங் எதுவும் கிடையாது எஜமான் கூட சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாரு அதான் அரவிந்த் வரல சில நாட்களா தினமே கொஞ்ச நேரம் கழிச்சுதாமா வர்றார் சில நாட்கள் வீட்லேயே சாப்பிடறதில்ல அப்படியா நான் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில போனா வீட்டு கதி இப்படியா நில குலைஞ்சு போகணும் ஆத்திரத்துடன் கொண்டாள் கொஞ்சம் எழுந்து நொண்டி கொண்டு நடக்க முடிந்த போதுதான் அவள் தன் துப்பறியும் காரியத்தை தொடங்கினாள் அரவிந்தன் தன் மேஜை மீது வைத்து இருக்கும் பயில்களை புரட்டி பார்த்தாள் பீரோவை திறந்து சட்ட இடுக்குகளுக்கிடையே குடைந்தாள் அன்று காலை வேலைக்காரி துவைக்க எடுத்து போட்டிருந்த அவனது ஷர்ட் ஒன்றை எடுத்து பையை துளாவினாள் என்ன அதிசயம் அதற்குள்ளிருந்து இரண்டு சினிமா டிக்கெட்டுகளின் மறுபாதிகள் கிடைத்தன அம்மா கால் கட்டுடன் வீட்டில் பட்டு கொண்டு கிடக்கும் போது சினிமாவுக்கு போயிருக்கிறானே ஆமாம் யாருடன் போனான் அன்று இரவு படியேறி தன் அரைப்பக்கம் போய் கொண்டிருந்த மகனை அவசரமாக கூப்பிட்டாள் நீலா அரவிந்த் இப்படி வந்து உட்காரு உன்னோட கொஞ்சம் பேசணும் தாடை இருக தன் எரிச்சலை அடக்கிக் கொண்டு வந்து தாயின் கட்டில் அருகே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் இப்போதெல்லாம் உனக்கு நம்ம கம்பெனியில வேலை அதிகமா இருக்காப்பா இது என்ன கேள்வி எப்பவும் போல வேலை நிறைய இருக்கு ஆபீஸ் மூடி வெகு நேரம் கழிச்சுதான் நீ வீட்டுக்கு வரையே அதனால கேட்ட ஆத்திரக்காரி கோபக்காரி என்று ஆட்கள் இடையே பிரசித்தி பெற்று இருந்தும் மகனிடம் அவளுக்கு உள்ளூர பயம் வயது வந்த இளைஞன் பச்சை குழந்தையை அதட்டுவது போல மிரட்டி கேட்க முடியாதே ஆபீஸ் வேலைக்கு அப்புறம் சினிமா டிராமா எதுக்குமே இல்லையா

இவைகளை கொண்டு வந்து கொடுத்தான் திருச்சி பார்த்தா சினிமா டிக்கெட் அந்த சிநேகிதன் யாரு ஆணியை தலையில் அடித்தார் போல முடிவில் கேட்டுவிட்டாள் ரொம்ப தெரிஞ்சவன் கூட படிச்சவன் ஏன் இப்படி தூண்டி தூண்டி கேக்குறீங்க அந்த சிநேகிதனையும் வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வந்து வீடியோல டேப் போட்டு காட்டலாம்னு தான் நினைச்சேன் அப்படியே செஞ்சா போச்சு பொதுவாக பதிலளித்து விட்டு எழுந்தான் மகன்